Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடியது வந்து பாத்தீங்கன்னா 12th standard chemistry students அதாவது தமிழ்ல வேதியியல் அப்படினு சொல்றோம் இல்லையா சோ இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்ப annual exam எழுத போறாங்க இல்லையா அதுவும் chemistry subject எழுத போறாங்க அப்ப இந்த chemistry subject-அ பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் full portion-ஐயும் revise பண்ணலாம் சோ அப்படிங்கற ஷெட்யூல் தான் பார்க்க போறோம் ஆக்சுவலா வந்து பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து 3 days gap இருந்துச்சு அந்த 3 days-க்கான ஷெட்யூல் அப்லோட் பண்ணேன் பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 days தான் கிடைக்குது அப்ப இந்த 1.5 days-ல கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய 14 units 14 அலகுகளை வந்து எப்படி படிக்கிறது எந்த மாதிரி டைமை ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம் ரைட் சி 12th கெமிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சோ ஆனுவல் எக்ஸாம் 2022 1.5 days தான் இருக்கு அதாவது 11/5/2022 ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ணி 12/5/2022 வரைக்கும் இருக்கு ஆனா நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் ஏற்கனவே வந்து நான் 26 days சென்டம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் சோ அதுலயும் மோஸ்ட்லி கவர் பண்ணிருப்பீங்க சோ அதனால இந்த இடத்துல நீங்க ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் அந்த 14 யூனிட்ஸையும் இந்த டைமுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியும் சோ இது வந்து ஸ்பெஷல் ஃபார் என்ன சொல்றா ஸ்பெஷலி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கணினி அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்காக சி டே ஒன் 11/5/2022 ஈவினிங் இல்லையா சாயந்தரம் 3 to 5 PM யூனிட் 1 ஓகேவா தென் 5 to 7 PM யூனிட் 2 தென் 7 to 7:30 PM ஹாஃப் அன் அவர் வந்து டின்னர் சாப்பிடுற டைம் கொஞ்சம் டைம் கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்பதான் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும் தென் நெக்ஸ்ட் 7:30 to 9:30 PM ஸோ இங்க 2 hours இருக்கு யூனிட் 3 The next day 9:30 to 11 PM சோ 1.5 மணி நேரம் இருக்கு யூனிட் 4 சப்போஸ் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுங்க இல்ல ஒரு ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா எடுத்து கம்ப்ளீட் பண்றீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா அடுத்த நாள் டே 2 12/5/2022 மார்னிங் 5 to 5:30 AM ஹாஃப் அன் அவர் கூட அந்த யூனிட் 4க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க சப்போஸ் இங்க ஏதாவது யூனிட்டுக்கு வந்து டைம் கம்மியா போதும் மத்த யூனிட்ஸ்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் 5:30 to 7 AM காலையில இங்க ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு யூனிட் 5 அது ஒரு சின்ன யூனிட் தான் சோ அதனால வந்து 1.5 மணி நேரம் தாராளமா போதும் ஏற்கனவே நம்ம ரிவைஸ் பண்ணிருக்கோம் தென் 7 to 8:30 AM சோ இங்க ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு யூனிட் 6 ஓகேவா சோ நெக்ஸ்ட் 8:30 to 9 AM சோ இங்க 8:30 முடிச்சோம் அப்ப 8:30 to 9 காலையில ஹாஃப் அன் அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் காலை சாப்பிடுற டைம் 9 to 10:30 AM 1.5 மணி நேரம் யூனிட் 7 தென் 10:30 to 7 யூனிட் வந்து சின்ன யூனிட் தான் தென் 10:30 to 12:30 PM சோ இங்க வந்து ஒரு 2 hours இருக்கு யூனிட் 8 எடுத்துக்கோங்க சப்போஸ் இது 1.5 hours போதும் அப்படின்னா ஹாஃப் அன் அவர் வேற எதுக்காவது நீங்க யூஸ் பண்ணலாம் தென் 12:30 to 1 PM லஞ்ச் ஹாஃப் அன் அவர் லஞ்ச் மத்தியான சாப்பாடு டைம் 1 to 2:30 PM 1.5 மணி நேரம் யூனிட் 9 2:30 to 4:30 PM இங்க 2 hours இருக்கு யூனிட் 10 தென் 4:30 to 6:30 PM இங்கேயும் ஒரு பாத்தீங்கன்னா 2 hours இருக்கு யூனிட் 11 தென் 6:30 to 8:30 PM 2 hours இருக்கு யூனிட் 12 ஓகே தென் நெக்ஸ்ட் 8:30 to 9 PM ஹாஃப் அன் அவர் நைட் 8:30 இருந்து 9 மணி வரைக்கும் இல்லையா டின்னர் சாப்பாடு டைம் தென் நெக்ஸ்ட் 9 to 11 PM சோ இங்க 2 hours இருக்கு யூனிட் 13 ஓகே 13 அலகு தான் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில அன்னைக்குதான் எக்ஸாம் எழுத போறோம் 13th இல்லையா சி 13/5/2022 அன்னைக்கு காலையில மார்னிங் 5 to 7 AM 2 hours வந்து யூனிட் 14 இல்ல சார் எனக்கு இங்க எல்லாம் வந்து 1.5 மணி நேரம் போதும் ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னா நீ இங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம் சோ இதற்கு இதுல ஒரு ஹாஃப் அன் அவர் இங்க ஒரு ஹாஃப் அன் அவர் இதுல ஒரு ஹாஃப் அன் அவர் இதுல ஒரு ஹாஃப் அன் அவர் சோ இந்த ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் அவர் எடுத்தாலே நீ நைட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம் ஹோல் யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நார்மலா வந்து ஃபுல் ரிவைஸ் பண்ணாலே போதும் ஓகேவா அப்ப சொன்னது மாதிரி இங்க 2:30 to 4:30 1.5 மணி நேரம் போதும் சார் அப்படின்னா இங்க ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கு இதுல ஒரு ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா இருக்கு இதுல ஒரு ஹாஃப் இதுல ஒரு ஹாஃப் சோ இந்த 4 ஹாஃப் எடுத்தீங்கன்னா அந்த 14th யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் காலையில என்ன சொன்னேன் எதெல்லாம் முடிக்கலையோ அல்லது புக் பேக் 1 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா காலையில ரிவைஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா போய் எக்ஸாம் எழுதுங்க சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ